ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஷியாமுன் அண்ட் 43 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சோயா அண்ட் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் சோயாவை வந்துட்டு இந்த மாதிரி சோப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை வந்துட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, வெங்காயம், தனியா, சீரகம், சோம்பு, பட்டைலாம் போட்டு இந்த மாதிரி நல்லா மைல்டான பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பிறகு பிரிஞ்சியால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட்டோட கலர் மாறும், அதே மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி பேஸ்ட் வந்துட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட வந்துட்டு சோயா அண்ட் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்துட்டு ஆஃப் பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது கூட வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ இது கூட வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பா, செம்ம வாசனை வருதுங்க. இப்போ இதை வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே கொதி வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த சோயா அண்ட் உருளைக்கிழங்கு ரெண்டுமே வந்துட்டு நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஸோ வீடியோவில் வந்துட்டு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி வாசனையும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதனால் நீங்களாம் வந்துட்டு இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லிப்பீங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது கூட வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிவிட்டோம். நம்ம டேஸ்டியான சோயா அண்ட் உருளைக்கிழங்கு கிரேவி வந்துட்டு ரெடி ஆகிடும். இது வந்துட்டு சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் இட்லி, தோசை, ஸோ எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களாம் வந்துட்டு இதே மாதிரில இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பாய்.